இதுக்கு முன்னாடி நிறைய இந்த மாதிரி கதையெல்லாம் பார்த்துருப்பாங்க. ஆனால் இந்த கதையோட ட்ரீட்மெண்ட் வந்து நித்திலன் இந்த படத்தோட கதை வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ட்ரீட் பண்ணியிருக்காங்க நித்திலன் சார். அப்போது அவங்களுக்கு சார் இங்கே இருக்காங்க, நீங்கள் கேளுங்க. ஓகே, ரொம்ப புதுமை இருக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் கண்டிப்பாக. சி, ஃபைட்டுக்கு ஃபைட் இருக்குது, கொஞ்சம் காமெடிக்கு காமெடி இருக்குது, சஸ்பென்ஸுக்கு நிறைய சஸ்பென்ஸ் இருக்குது. கடைசி வரைக்கும் உங்களை அப்படியே கிரிப் பண்ணிகிட்டே ஏனோ உட்கார்ந்துருப்பாங்க. ஸோ டெஃபினெட்லி இந்த லாஸ்ட் மூமெண்ட்லேயே நீங்கள் எதிர்பார்க்காம ஒரு கிளைமேக்ஸ், அந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் வந்து சேருவாங்க. கண்டிப்பாக பெண்கள் இந்த படத்தை பார்க்கணும்னு சொல்கிறாங்க. அது ஃபேமிலி இமோஷன்ஸ் நிறைய இருக்குது. நீங்கள் யாரும் பெண்கள் பார்க்கணும், ஏன்னா நீங்கள் ஐ திங்க் பெண்களுக்கு இமோஷன்ஸ் ரொம்ப டீப்பாக இருக்கும். ஆனால் இது ஒரு மாதிரி ஐ டோன்ட் நோ வாட் டு சே, ஐ திங்க் இட் பி அ வெரி வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு நிறைய ஒரு ஃபீலிங் இமோஷன்ஸ் இருக்கிற எல்லாருக்கும் கண்டிப்பாக இந்த மூவி டச் பண்ணுவாங்க. ஓகே, தமிழ் சினிமாக்குள்ளே எஸ் 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 ஓகே. அப்போ இப்போ டேரக்டர் பக்கத்தில் இருக்காரு, ஸோ இவருக்கு ஏதாவது ஒன்று சொல்லணும் அப்படின்னா நீங்கள் என்ன என்ன சொல்லுவீங்க சார்? தேங்க் யூ ஃபார் இன்வைட்டிங் மீ டு திஸ் ஃபிலிம். அவ்வளோதான். ஹவ் ஹாப்பி சார்? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. படம் எப்படி இருக்குது, ரொம்ப ஒரு 7 வருஷம் கழிச்சு படம் வருது எப்படி நடக்கும் சொல்லி, அது நம்ம விஜய் 50 வேற, அது ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். தைரியம் ஸ்கிரிப்ட் வரும்போது, ஸ்கிரிப்ட் வந்தாலே தைரியம் வந்துடும். ஸ்கிரிப்ட் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தாலே தைரியம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், அது ப்ராப்ளம் இல்லை. ரொம்ப ரெஸ்பான்ஸ் சூப்பராக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மக்களோட மக்களை பார்க்குறது. நான் சொன்ன விஜய் செல்வன் சார்கிட்ட கேட்டேன், அனுராக் கிஷன் சார் 3 பேர் இருக்காங்க, எந்த ஆக்டருக்கு பயங்கரமாக கிளாப்ஸ் கிடச்சுன்னு கேட்டேன். அவர் சொன்னது என்ன தெரியுமா, இயக்குனருக்கு தான் பயங்கரமாக அந்த கிளாப்ஸ் போய் சேரணும்னு சொன்னார். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லுங்க, என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஒரு விஷயம் கன்வே ஆச்சுல, ரிசீவ் ஆச்சுல, அதுக்காக தான் எடுத்தேன். பார்க்காம கொஸ்டின் செம்மையா இருந்ததுங்க. ரொம்ப ரொம்ப அது ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துருப்போம் இல்லை, எல்லா இப்போ எல்லா டேரக்டரும் எல்லா படத்துக்கும் எல்லாமே கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க, அது மாதிரி நம்மளும் பண்ணியிருக்கோம். பட் அதெல்லாம் இங்கே வரும்போது அப்படியே அந்த ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஒரு மாதிரி எமோஷனலாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கேப் அமைஞ்சிருச்சு சார், நானும் அமைச்சிக்கல இல்லை சார், ஸ்கிரிப்ட் பண்ணது டைம் ஆச்சு, அது இல்லாமல் கோவிட் இதெல்லாம் சேர்ந்து. அது எல்லாமே 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 பயம் ஒர்க்கூடாது, நான் நினச்சதோட பயம் ஒர்க்கூடாது இருக்குது, பயங்கரமாக இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நான் ஐம் ஹாப்பி. சரி, ஆடியன்ஸே இந்த படத்தை பார்க்கணும். கூல், தேங்க்ஸ் சார். நான் ஆடியன்ஸோட படம் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்தது, சந்தோஷமா இருந்தது. தேங்க் யூ. ரெஸ்பான்ஸ் கொடுத்ததுக்கு போல எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இது நானே எதிர்பார்க்க அதே மாதிரி அனுராக் சாரு, அனுராக் சாரு, நட்டி சாரு, 3 பேர் சேர்ந்து நடிச்சிருக்கீங்க. ஸோ ஆடியன்ஸ் எந்த ஆக்டர் பயங்கரமாக ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க? மொத்த படமும் அது ஆக்சுவலாக படத்தோட ஸ்க்ரீன் பிளே வந்து அது ஃப்ளோ ரொம்ப நல்லா இருக்கு. நீங்கள் படம் பார்க்கணும். ஸோ இயக்குனருக்கு அதிகப்படியான ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு. அப்படியா சொல்லலாம், அப்படியா சொல்லலாம். சரிங்களா, தேங்க்ஸ் மேம். நான் 2000 ஸ்க்ரீன்ஸில் படம் ரிலீஸ் ஆகிருக்கு, எப்படி நான் ஃபீல் பண்ணுறீங்க? நாங்கள் இதை எதிர்பார்க்கவே இல்லைல்ல, ரொம்ப மகிழ்ச்சி. அது இப்போ ப்ரெஸ்லேயும் சரி, எல்லோரும் படம் பார்த்து அதை பற்றி எழுத எழுத பேச பேச இப்போது ஹைதராபாத் நல்ல ரெஸ்பான்ஸு, சியோஸ் தந்து நல்ல ரெஸ்பான்ஸ். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இது நாங்கள் நிச்சயமாக எதிர்பார்க்குறோம். குமுதா அந்த மாதிரியான ஒரு டைலாக்ஸை திரும்ப பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பற்றி என்ன, நீங்கள் படம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். நன்றி.